வணக்கம். இந்த பதிவு ஒரு சட்டத்தை பற்றியது, நார்காட்டிக் ட்ரக்ஸ் சைக்கோட்ராஃபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட். இந்த சட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சமீபத்தில் ஷாருக் கானுடைய மகன் ஆரியன் கான் வந்து இந்த சட்டத்தின் கீழ் தான் அரெஸ்ட் பண்ணாங்க. இது ஒரு கடுமையான சட்டம். ஒன்ஸ் ஒருத்தர் கன்விக்ட் ஆகிட்டார்னா பெயிலில் கூட வர முடியாது, நான் பெயிலபிள். இதில் என்னென்னா முக்கியமானது நம்ம பார்க்க வேண்டியது வந்து, இது ஒரு கடுமையான சட்டம் அப்படின்னு இருந்தால் கூட சமுதாயத்தில் இந்த சட்டத்தினால் ஏதாவது திருத்தம் பண்ண முடிஞ்சதுன்னா முடியாது இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு சட்டம் வந்து எதையுமே வந்து திருத்த முடியாது. நல்ல நண்பர்களும் நல்ல குடும்பம்தான் ஒரு மனிதனை வந்து திருத்த முடியும். இப்போ சட்டத்துக்கு வருவோம். இந்த சட்டத்தில் 83 செக்ஷன் இருக்குது, 6 சாப்டரில் இதை பிரிச்சிருக்காங்க. இதில் முக்கியமானது என்னென்னா, இந்த ட்ரக்ஸ் அதாவது இந்த மாதிரி போதை மருந்துகளை வந்து நமக்கு தெரியாமே நம்ம கையில் இருந்தால் கூட இது ஒரு குற்றமாக தான் கருதப்படும். இதில் வந்து இந்த போதைப் பொருளில் வந்து சாகுபடி பண்ணுறவங்க, இல்லை டைரெக்டாகவோ இன்டைரக்டாவோ ட்ரேட் பண்ணுறவங்க, உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறவங்களும் சரி, இல்லை இந்த மாதிரி டீல் பண்ணுறவங்கள அவங்கள வந்து வீட்டில் வச்சுருந்தாலோ, எல்லாருமே வந்து இந்த ஒரு சட்டத்தின் கீழே வந்து கடுமையாக தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. ஓபிஎம், மார்ஃபின், கொடேன், தெபேன், கோகைன், ஆஷிஸ், எல்எஸ்டி இதெல்லாம் வந்து இந்த சட்டத்தில் வந்து கவர் ஆகிருக்கு. ஆனால் இதே இந்த ஒரு போதை மருந்து கூட சில நேரத்தில் மருந்தாகவும் பயன்படுது. அந்த நேரத்தில் வந்து மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து இது பயன்படலாம். இந்த சட்டத்தினுடைய கடுமையான ஒரு விஷயம் என்னென்னா, ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் மேலே ரொம்ப வந்து கடுமையாக இருக்குது இந்த சட்டம். இதில் வந்து இந்த சிறைவாசம் வந்து இம்ப்ரெசன்மெண்ட்லேருந்து ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட்டாக மாறுது, ஃபைனாகவோ வித்தவுட் ஃபைனாகவோ மாறுது. அது தவிர வந்து ரிப்பீட்டடாக பண்ணுறவங்களுக்கு செக்ஷன் 31A வந்து டெத் சென்டென்ஸ் கூட இருக்குது. ஆனால் இந்த தண்டனை பூரா வந்து கமர்ஷியல் குவான்டிட்டியை வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த சட்டம் இவ்வளோ கடுமையாக இருக்குது. இப்போது என்னென்னா, இதில் சட்டத்தில் வந்து இந்த மாதிரி வந்து போதைப் பொருள் அடிமையானவங்களுக்கு டிஅடிக்ஷன் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்லாம் இப்போ ஒரு குரல் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்தியாவில் பார்த்திங்கன்னா 3.5 மில்லியன் பீப்புள் வந்து இந்த ட்ரக் அப்யூசஸ் இருக்காங்க. 5 மில்லியன் வந்து கேனபிஸ்க்கு அடிக்ட் ஆனவங்க. 2.1% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து ஒப்பையடுக்க அடிமையாகிருக்காங்க. 2.8% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து பாங் மற்றும் கஞ்சாவுக்கு அடிமையானவங்களாக இருக்காங்க. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, இப்படி இந்த மாதிரி அடிமையானவங்க வந்து இப்போ பர்டிகுலர் இந்த கொரோனா காலத்தில் இதனுடைய விலை ரொம்ப அதிகமாகிடுச்சான். 300 ரூபா விற்ற பொருள் வந்து 10,000 ரூபா வரைக்கும் போனதுனால நிறைய பேரால் வாங்க முடியல. அதனால் அது கிடைக்கலன்னு சூசைட் பண்ணவங்களாம் அதிகம் இந்த கொரோனா காலத்தில். இந்த மாதிரி ஒரு பிரச்சனையினால 10,000 பேர் கூட வந்து ஒரு வருஷத்துக்கு சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு ஒரு ஸ்டடி சொல்லுது. இதுக்கெல்லாம் என்ன ஒரு தீர்வுனா, நாம் தான் ரொம்ப தெளிவாக இருக்கணும். வீட்டில் இருக்கிறவங்க சின்ன பசங்களாக இருந்தால் அவங்கள கவனிக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையது. தேங்க்யூ.